The great principle of Jesus, Yesu Christuvanudaiya kattum tattvam. Amen. எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், இங்க உட்கார்ந்து இருக்காரு. ஒரே ஒரு ஐடியா, பல வீழ்ச்சிகள், தோல்விகள், எதிர்ப்புகள், சலசலப்புகளுக்கு நடுவில் ஒரு ஐடியா கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த ஒரு ஐடியாவை வளர்த்து இன்னைக்கு அதை ஒரு குளோபல் என்டர்பிரைஸா மாற்றுகிறார். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நாங்க வந்து இப்போ பயங்கரமா இங்க இந்த புல்பிட் மேலேருந்து குதிச்செல்லாம் பிரசங்கம் பண்ண தெரியும். அப்படி சொல்லி கர்த்தர் முடிப்பார், அடிப்பார்னா நீங்களும் ஆமே ஆமேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துப்பீங்க. பட் அந்த மாதிரி மட்டும், அதாவது கர்த்தருடைய கிருபை இருக்கிறனால மட்டும் நீங்கள் உயர்ந்திட முடியாது. இல்லைன்னா அவர் இதை சொல்லியிருக்க மாட்டார். அவர் இப்படி சொல்றார், நீங்கள் ஒரு கோபுரத்தை கட்ட நினைத்தால், எத்தனை பேர் இந்த வருஷம், இந்த 2021, அடுத்த வருஷம் இந்த நாள் நம்ம சந்திக்கும் போது இந்த ஒரு விஷயத்தை நான் முடிப்பேன்னு சொல்றவங்க, பாஸ்டர் நாங்க கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டம், புயல் மோதுகிறது, காற்று வீசுகிறது, இட்ஸ் எ டர்புலன்ட் இயர் என்று நீங்கள் சொல்லலாம். நான் உங்களுக்கு சொல்றேங்க, எப்போ நீங்க நிறைய கஷ்டப்படுறீங்களோ, ஒரு கப்பல், ஒரு படகு அல்லது ஒரு கப்பல் என்றைக்கு காற்றில் சிக்குகிறதோ, சிக்கிடுச்சுங்க, புயல் வீசுதுங்கன்னு எந்த கப்பல் தலைவனும் தூங்குறது கிடையாது. என்னைக்கு அது சிக்குதோ, என்னைக்கு புயல் வீசுதோ, அன்னைக்குதான் அவர் கடுமையாக உழைத்து அந்த கப்பலை கரை சேர்க்க முயற்சி செய்கிறார். அப்படின்னா நீங்க என்னைக்கு கஷ்டப்படுறீங்களோ அன்னைக்குதாங்க நீங்க ஸ்டியரிங்ல பிடிச்சு சொல்லணும், கஷ்டமா இருக்கு, ஆனா ஐ வில் ஸ்டியர் த்ரூ இட், இதனோட நான் என்ன செய்வேன், இதை கொண்டு போவேன் என்று நீங்கள் முயற்சிகளை செய்ய வேண்டும். யூ மஸ்ட் பி பர்பஸ்ஃபுல் அபவுட் யுவர் லைஃப். வீண்டு சொல்றேங்க, நியூ லைஃப் மக்கள், உங்க மேல இருக்கிற அன்பு நிமித்தம் சொல்றேன், நீ ஏனோ தானோன்னு வாழ்ந்த கிருபை எல்லாம் உன உயர்த்தாது. கிருபை இருக்கு, பட் நீ திட்டமிட்டு இதெல்லாம் இப்படி செய்வேன் என்று ஆழ்ந்து சிந்தித்து கவனமாய் செய்தால்தான் வாழ்க்கையில் சில உயரங்களை காண முடியும். நான் இப்படி உங்களை பார்த்து கேட்கிறவங்க ஆமேன் கேட்கட்டும். 2021 டிசம்பர் முடியும் போது இந்த விஷயத்தை நான் முடிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்ன சொன்னார், இதுதான் இப்படி தலைப்பிட, 2021 நீங்க எதை கட்டுவீர்கள், What are you going to build in 2021? இந்த 2021 வருஷத்துல நீங்க என்ன சாதிப்பீங்க? அப்படியே சர்ச்சுக்கு வரோம் பாஸ்டர், ஆவியிலேயே துள்ளிட்டு உருப்பிடாம போவோம் என்றதற்கு உங்களை நான் சர்ச்சுக்கு அழைக்கல. துள்ளுங்க, ஆவியில இருங்க, ஆனா நீங்க சாதிக்கணும். இந்த வருஷம் முடியும் போது நீங்கள் சாட்சிகளை எழுதி முடிக்கணும். ஆண்டவர் இயேசு சொன்ன முதல் காரியம், What do you want to do? Amen. நீங்கள் ஒரு ஒரு கோபுரத்தை கட்ட விரும்பினால் அப்படின்றார். Decide what you want to do. Number one, decide what you want to do. உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த வருஷம் என்ன சாதிக்க போற, பக்கத்துல நெருக்குன்னு அந்த மூஞ்சியை பார்த்து கேளு, இந்த வருஷம் என்ன செய்ய போற அப்படின்னு. நிறைய சொல்லணும், நான் ஆன்லைன்ல இருக்கிறனால உங்களை விட்டுறேன் இன்னைக்கு. ஸ்டார்ட் சம்திங், ஏதோ ஒன்றை துவங்குங்கள். டிசைட் டு டூ இட், அதை செய்ய துவங்குங்கள். ஆண்டவர் சொல்றார், ஒரு மனிதனை குறித்து பேசுகிறார். ஆமென். ஹூ வாண்ட்ஸ் டு பில்ட், அவர் கட்ட விரும்புகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து துவக்கத்தில் சொல்ல, டிசைட் வாட் யூ வாண்ட் டு பில்ட், எதை கட்டுறீங்கன்னு இன்னைக்கு தீர்மானம் எடு. இந்த 1ஆம் தேதி சும்மாலாம் போகாதீங்க, ஒரு பெரிய திட்டத்தை போடுங்க, இந்த வருஷம் இதை தான் செய்வேன். ஆமென். அவர் அந்த ஜனங்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து சொல்றார், எ மேன் வாண்ட்ஸ் டு பில்ட் அ டவர், அப்படின்னா வாழ்க்கையில ஒன்றை அச்சீவ் பண்ண நினைக்கிறார், ஒன்றை சாதிக்க நினைக்கிறார். ஆமென். அந்த சாதிக்க வேண்டுமானால் முதலில் You have to decide what you want to do. Amen. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்க தீர்மானம் செய்ய வேண்டும். உங்களை கேட்கிறேன், இந்த வருஷம் ஒரு மாசம் அடி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாசம் முடிஞ்சிடுச்சு. இப்ப உங்களை கேட்கிற நிறைய பேர் சொல்ல முடியாது, இந்த வருஷம் என்ன செய்ய போறீங்க, அது எல்லா வருஷம் மாதிரி அப்படி போயிடும் பாஸ்டர் அப்படின்னு சொல்றதுக்கா நீங்க வந்தீங்க? நீங்க இந்த வருஷம் எழுந்து சாதிக்க வேண்டும். You must start by deciding what you want to do. Amen. என்ன செய்ய போறீங்க என்பதை தீர்மானிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக.